எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்டாக் மார்க்கெட் தமிழ் ஸ்ரீராம். ஸோ நாளைக்கு நம்ம ஒரு நெஃப்டி ஸ்டாக்ஸ் அண்ட் நெஃப்டியோட மூமெண்ட், பேங்க் நெஃப்டி மூமெண்ட் ஃபார் த வீக் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நம்ம வீக்லி கொடுக்குற ஸ்டாக்ஸ்லாம் 5-20% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸ், பொட்டன்ஷியல் இருக்கிற ஸ்டாக்ஸ் தான் பிக் பண்ணுவோம். ஸோ இந்த வீக்கும் நான் உங்களுக்காண்டி ஒரு பெஸ்ட் ஸ்டாக்ஸ் பிக் பண்ணியிருக்கேன். அதுக்கு நான் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம டேரெக்டாக நெஃப்டி அனாலிசிஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம போன வீக் சொல்லியிருந்தோம் நெஃப்டியோட மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும்னு. ஸோ நம்ம சொன்ன மாதிரி 15,600 15,950 ரேஞ்ச் வரைக்கும் இருக்கும் அப்படின்னும், 922 ஃபர்ஸ்ட் டேவே 922 வரைக்கும் போயிட்டு ஒரு ஃபால் கொடுத்தது. ஸோ இப்போ கப்புள் ஆஃப் டேஸாக நீங்கள் நிறைய பேர் சொல்கிறத பார்க்கலாம், நெஃப்டி வந்து ஃப்ரைடே வந்து திருப்பியும் புல்லிஷ் மூடுக்கு போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் புல்லிஷ் மூடுக்கு போயிடுச்சான்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் சொல்கிறேன். ஸோ இந்த லாஸ்ட் கேண்டில் பாருங்கள், திஸ் இஸ் ஃப்ரைடே July 2. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா 28 நினைக்கிறேன், 28 பார்த்தீங்கன்னா இது 20 இது அதுக்கு முன்னாடி 25th. ஓகே, 25th வந்து ஒரு ஃப்ரைடே, ஒரு வீக்கெண்ட் வர்றதுக்கு முன்னாடி ஸ்டாக். ஸோ அகெயின் உங்களுக்கு வந்து 18th. ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரிஜெக்ஷன் இருக்கும். ஸோ எவ்ரி ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு ரிஜெக்ஷன் வந்திருக்கு. ஸோ இந்த அனாலஜிஸ் நீங்கள் படி பார்த்தீங்கன்னா யூஸ்வலி ஒரு இந்த புல் பேக்கை வச்சு உங்களுக்கு வந்து நெஃப்டி ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ டோன்ட் அந்த மாதிரி ஒரு அசம்ஷனுக்குள்ளே போயிடாதீங்க. நீங்கள் கிளியராக பார்க்கலாம். ஃப்ரைடே வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து நான் ஹோல்ட் பண்ண மாட்டாங்கன்னு நிறைய சொல்லியிருந்தேன். ட்ரேடர்ஸ் வந்து மோஸ்ட்லி வீக் அந்த ஒரு வீக்கோட ப்ராஃபிட்டை வீக்லேயே க்ளோஸ் பண்ணிட்டு போகணும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதுதான் நடந்திருக்கு. ஸோ புல் பேக்குன்னு சொல்கிறது ஒன்றும் கிடையாது, 600 லெவல்ஸ் ஹிட் ஆகிட்டு டக்குன்னு இந்த ரேஞ்சை தான் புல் பேக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ மண்டே எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் வந்து இந்த மண்டேவோட மூமெண்ட்ஸ் பார்த்துடலாம். மண்டே வந்து நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், ஸ்டில் வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து 750 லெவல்ஸை பிரேக் பண்ணி போகட்டும். உங்களுக்கு நான் 1 hour சார்ட்டுக்கும் காட்டுறேன், அந்த 1 hour அனாலிசிஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இந்த ரீஜனை வச்சு நீங்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க மார்க்கெட் வந்து திருப்பியும் புல்லிஷ் மோடுக்கு போயிடலாம் அப்படின்னு. ஸோ மண்டே பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ஸ் வந்து திருப்பியும் வந்து டேக் அவுட் ஆகணும். ஸோ இந்த என்டையர் ரீஜன் வந்து ஸ்ட்ராங்கான ஃபோர் 760 ரீஜன்ஸை வந்து பிரேக் பண்ணி மேலே போனால் தான் கோ ஃபார் ஏ பை. 760 லெவல்ஸை பிரேக் பண்ணி மேலே போகணும், மேலே போனால் தான் கோ ஃபார் ஏ பை, ஆர் எல்ஸ் டோன்ட் கோ ஃபார் பை. ஸோ ஸ்டில் நீங்கள் வந்து ட்ரெண்ட் பார்க்கலாம், ஒரு ட்ரெண்ட் இருக்குது மார்க்கெட்டில். ஸோ உங்களுக்கு அந்த ட்ரெண்டையும் காட்டுறேன். ஸோ இந்த ஒரு ட்ரெண்டு நீங்கள் பார்க்கலாம் திருப்பியும் டேக் அவுட் ஆகிட்டே இருக்கிறத. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் இது மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகியிருந்தது. ஸோ கப்புள் ஆஃப் டைம்ஸ் வந்து ட்ரெண்ட் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிறது நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் வெயிட் ஃபார் தி மூமெண்ட். ஸோ இந்த ரீஜன்லேருந்து மண்டே ஒரு கேப் அப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், மண்டே நாளைக்கு மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் 750 ரீஜன்ஸை வெயிட் ஓப்பன் ஆகுதுன்னா வெயிட் பண்ணுங்கள். திருப்பியும் அது வந்து இந்த ரீஜன்ஸ் எக்ஸாக்டாக 775 லெவல்ஸை க்ராஸ் பண்ணட்டும், தென் கோ ஃபார் ஏ பை. இன்ட்ராடே டார்கெட்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து 850 லெவல்ஸ் வரைக்கும் ஹிட் பண்ணலாம். ஸோ 850 லெவல்ஸ் வரைக்கும் ஈஸியாக உங்களுக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா. ஸோ புல்லிஷ் மூமெண்ட்டில் தான் இருக்குது மண்டே, ஆனால் பட் ஸ்டில் நான் வந்து என்டையர்லி புல்லிஷ்னு கேட்டிங்கன்னா சொல்ல மாட்டேன், நிறைய சான்சஸ் இருக்குது. பட் ஆன் தி டவுன் சைட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 15,680 லெவல்ஸை வந்து பிரேக் பண்ணி கீழே போனால் கோ ஃபார் ஏ செல். ஸோ இந்த ரீஜன்ஸ் கீழே போனால் டேக் அவுட் ஆனால் கோ ஃபார் ஏ செல், உங்களுக்கு நல்ல ஒரு பேனிக் ஸ்லைடிங் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கார்பரேட் இன்ஃபர்மேஷன் ரிசல்ட்ஸும் அப்கமிங் வீக்ஸில் எந்த டேட்டாவும் மேன்புலேட் பண்ண பொருளில் ஒன்லி குளோபல் நியூஸ் அண்ட் லோக்கல் நியூஸ் தான் இருக்க போகுது. குளோபல் நியூஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஸோ கேஸ் ப்ரைசஸ், கேஸ் ஆயில், க்ரூட் ஆயில் ப்ரைசஸ்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகிறது நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த ரஷ்யன் டீல் நிறையா போயிட்டுருக்கு, சவுதி அரேபியன் ஒபெக் டூ ரஷ்யன் டீல்ஸ்லாம் போயிட்டுருக்கு, இன்டர்நேஷனல் அஃபேர்ஸில் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் வால்டிலிட்டி இருக்கலாம். பட் அந்த ரொம்ப ஒரு க்ளோஸ் நோட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரேட் வந்து இந்த லெவல்ஸ்குள்ளே பண்ணுறதுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். 680 அண்ட் 750 லெவல்ஸை பிரேக், 770 லெவல்ஸை பிரேக் பண்ணிட்டோம், கரண்ட் ப்ரைஸ் வந்து 730 இருக்குது, நெஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் 720 லெவல்ஸில் இருக்குது. ஸோ கீழே ஒரு 30-40 points கீழே போட்டோம், இல்லை அபோவ் வந்து 30 points மேலே 15 minutes கேண்டில் க்ளோஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் இது பண்ணுங்கள். மண்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், மண்டே சிம்பிள் ஒரு அனாலஜி. ஸோ மார்க்கெட் வந்து கேப் அப் ஆகுதுன்னா வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணிட்டு 769 லெவல்ஸை பிரேக் ஆகும்
ஆகட்டும், ஃப்ளாட்டாக ஓப்பன் பண்ணாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு அப் மூவ்மெண்ட் கொடுத்து டக்குன்னு புஷ் கொடுக்கலாம், இல்லை இந்த ரீஜனை பிரேக் பண்ணிட்டு மேலே போகலாம். அந்த டவுன் சைட் பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ஸை 670 லெவல்ஸை பிரேக் ஆச்சுன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃபால் கொடுக்கும். ஸோ அகெயின் வந்து 630 லெவல்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். பட் இந்த வட்டி கொஞ்சம் இந்த வீக் வந்து கொஞ்சம் ஃபால் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட சான்சஸ் இருக்குது. ஸ்லைட் ஆகிறதுக்கு 635 பிரேக் ஆகிடுச்சு, நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கீப் அவர் டார்கெட்ஸ் டு 550 15,550 வரைக்கும் லோ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீக்கோட மூமெண்ட் வந்து 15,550 15,850 வரைக்கும் தான் இருக்க போகுது. ஸோ இந்த ரீஜனை டேக் அவுட் பண்ணுறது ரொம்ப சான்சஸ் கம்மி. 15,850 லெவல்ஸையும் உங்களுக்கு வந்து டேக் அவுட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இந்த வீக். ஸோ திருப்பியும் அங்கே ஒரு ரிஜெக்ஷன் நீங்கள் பார்க்கலாம் அப் மூமெண்ட் கொடுத்தாலும். ஸோ மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் இந்த ரீஜன் 550 to 850 ரீஜனில் 300 பாயிண்ட்ஸ்குள்ள தான் ரொம்ப க்ளோஸ் நோட்டில், அப் சைடில் ஒரு 100 பாயிண்ட்ஸ், டவுன் சைடில் ஒரு 200 பாயிண்ட்ஸ்க்குள்ளே தான் மார்க்கெட் 150 பாயிண்ட்ஸ்க்குள்ளே தான் மூவ் ஆக போகுது. ஸோ கிளியராக நம்ம அந்த பாயிண்ட்ஸ் தான் எடுத்திருக்கோம். ஸோ 300 பாயிண்ட்ஸ்க்குள்ளே தான் மார்க்கெட் மூவ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அனாலஜி இருக்குது, பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. வேறு எந்த நியூஸும் இப்போதைக்கு நம்ம காட்டில் இருக்கிற மாதிரி தெரியல, வேறு ஏதாவது நியூஸ் இருந்தால் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதுதான் பேங்க் நெஃப்டியோட மூவ்மெண்ட்ஸ். கம்மிங் டு பேங்க் நெஃப்டி பார்த்தீங்கன்னா, பேங்க் நெஃப்டி வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்லைட் கொடுத்து லாஸ்ட் கொஞ்ச நேரம் வந்து ஒரு ஈஸியான ஒரு லெவல்ஸில் மெயின்டைன் ஆச்சு. நம்ம முன்னாடியே சொன்னோம், நம்மளுக்கு நான் இருக்கிறதுல சம் 35,500 ரேஞ்சில் தான் க்ளோஸ் ஆகும்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருந்து இந்த வீக், போன வீக் நல்லா நீட்டான ஒரு வீக்காக இருந்தது. எக்ஸ்பைரியும் நம்மளுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவான எக்ஸ்பைரியாக இருந்தது. ஸோ நெஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபால், பேங்க் நெஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஃபாலுக்கு அப்புறம் ஒரு ஸ்மால் அப் மூமெண்ட் நிற்குது. ஸோ நீங்கள் கிளியராக செக் பண்ணலாம். ஸோ இந்த பாயிண்ட்டில் திருப்பியும் எக்ஸாக்டாக ரிவர்ஸ் ஆகி நிற்குது. 24th ஜூனும் அதே மாதிரி இருந்தது, அப்புறம் ஒரு புஷ் அப்புறம் டவுனாக இருந்தது. ஸோ வந்து உங்களுக்கு வந்து திருப்பியும் 1 hour சார்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன், 1 hour சார்ட் எப்படி போகுதுன்னு பாருங்கள். 1 hour சார்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கப்புள் ஆஃப் டேஸ் வந்து பேங்க் நெஃப்டி வந்து ஒரு ரேஞ்ச் போன்லே கிளியராக இருக்குது. யூஸ்வலி நெஃப்டி எப்பயும் பேங்க் நெஃப்டி வந்து ஒரு ரேஞ்ச் மோட்லேயே கொஞ்சம் நாள் இருக்குன்னா ஒரு அப் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஏகப்பட்ட சான்சஸ் இருக்குது. டவுனோட ஒரு அப் ப்ரொஜெக்ஷன் கொடுக்கறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்குது பேங்க் நெஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ வென் எவர் உங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஃபால் ஆகுதுன்னா பேங்க் நெஃப்டியை நீங்கள் வந்து பை பண்ணலாம். நீங்கள் வந்து இங்கேயும் பார்க்கலாம், பொசிஷனல் பயர்ஸாக இருங்க பேங்க் நெஃப்டியில் இப்போதைக்கு. ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு 700 to 800 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக வந்து கெயின் பண்ணலாம். ஸோ டவுன் சைடு வந்து ஒரு 500 பாயிண்ட்ஸ் இருந்தால் கூட அப் சைடு வந்து நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் 1000 பாயிண்ட்ஸ் கிட்ட 35,000 வரைக்கும் 36,000 வரைக்கும் புஷ் ஆகிறது கூட சான்சஸ் இருக்குது அப்கமிங் வீக். ஸோ யூஸ்வலி பேங்க் நெஃப்டி நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்துல ஒரு ரேஞ்சுக்குள்ளே ரிவலாக இருக்குது. ஸோ ரேஞ்சுக்குள்ளே எப்போல்லாம் நெஃப்டி போகுதோ நீங்களும் பார்க்கலாம், ரேஞ்ச் ஒரு ரேஞ்சுக்குள்ளே நெஃப்டி எப்படி மூவ் ஆகுதோ அந்த ரேஞ்சிலேருந்து வெளில போகும்போது நல்ல ஒரு அப் ப்ரொஜெக்ஷன் கொடுக்கும். ஸோ திருப்பியும் ட்ரெண்டு இது வந்து ஒரு ஆல்ட், ஸோ ஒரு டவுன் கண்டினியூஸ் டவுன் ட்ரெண்டு. ஸோ அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு அப், அப்புறம் ஒரு கன்சல்டேஷன், திருப்பியும் ஒரு ஃபால், ஒரு கன்சல்டேஷனில் இருக்குது, திருப்பியும் ஒரு அப் ப்ரொஜெக்ஷன் கொடுக்கறது நல்ல சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வீக் வந்து 35,500 லெவல்ஸை டேக் அவுட் பண்ணினா நல்ல ஒரு மூமெண்ட் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி நம்ம பேங்க் நெஃப்டிலையும் நம்ம ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ இந்த இந்த வாரமும் 35,400-35,500 ரீஜன்ஸ்குள்ளே தான் இருக்க போகுது. அந்த டவுன் சைடு பார்த்தீங்கன்னா இந்த வீக் வந்து 35,500 வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்க போகுது. 35,500-600 கீழே போகிறது ரொம்ப க்ளோசிங் வந்து ரொம்ப ஆட். ஸோ அதனால் மோஸ்ட்லி க்ளோஸ் ஆகாது. ஸோ இதுதான் நெஃப்டி அண்ட் பேங்க் நெஃப்டியோட மூமெண்ட். ஸோ கீ ஈவெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது, பட் நெஃப்டி அண்ட் பேங்க் நெஃப்டிக்கு இதுதான் மூமெண்ட். அண்ட் நம்ம ஒரு பெஸ்ட் ஸ்டாக்ஸ் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஐஜிஎல் பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ ஐஜிஎல் பார்த்திங்கன்னா இப்போ ஷார்ட் டேர்முக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட், ஒரு ரெசிஸ்டன்ஸில் ரிவர்ஸ் ஆகுது. ஸோ ஒரு ஸ்லைட்லி ஒரு டவுன்ஃபால் இருக்கும், கொடுத்துட்டு ஒரு அப் கொடுக்கறதுக்கல்ல சான்சஸ் இருக்குது. ஸோ திருப்பியும் 540 லெவல்ஸ்க்கு வந்துட்டு திருப்பியும் ஒரு அப் மூமெண்ட் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. 540 தான் இதோட சப்போர்ட்டாக திருப்பியும் இருக்குது. அந்த இது ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து இந்த ரீஜனில் 3-4 டைம்ஸ் ஹிட் ஆகிட்டு பிரேக் பண்ண முடியும். இந்த வட்டியும் பிரேக் ஆகல, பட் செக் பண்ணலாம், சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகிறது நிறையா ஈவெண்ட்ஸ் இருந்தாலும், ஸோ இதை வந்து கேஸஸ்க்கு பெரிய இம்பாக்ட் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதனால எதுவும் சேஞ்சஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ
நீங்கள் வந்து ஹை வால்யூம்ஸ் வச்சுருந்தீங்க, ப்ராஃபிட்டில் இருக்கீங்கன்னா கொஞ்சம் க்ளோக் ஆஃப் ஆஃப் அமௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்படி க்ளோஸ் பண்ணல, வெயிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 540 levels வந்து ஹிட் ஆகும்போது நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்சைடு வந்து நான் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டிவாக பார்க்குறேன் ஐடியலில். ஸோ ஐடியல் வந்து எப்போ 580 levels திருப்பியும் பிரேக் ஆகுதோ அப்போ தான் உங்களுக்கு வந்து அப் போகும். அப்பும் ஒரு 650-640 லாங் டேர்முக்கு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டேம் பார்த்தீங்கன்னா 640 range 600 range தான் போகும். இது வந்து 600 levels பிரேக் பண்ணுறது ஐடியல் வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ ஐடியல் வந்து ரேஞ்ச் வந்து இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா 540-600 தான் ட்ராவல் ஆகும். மோஸ்ட்லி 560-540 levels தான் ஐடியல் ட்ராவல் ஆக போகுது. ஸோ ஜஸ்ட் அப்டேட் ஆன் தி கமெண்ட் செக்ஷன். ஸோ ஜிஆர்எஸ்சி பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு நல்ல ஒரு பிக் தான் நீங்கள் பண்ணது. ஸோ மல்டிபிள் டைம்ஸ் வந்து ஒரு சப்போர்ட்டாக இடிச்சே நிற்குது. ஸோ இந்த பிரேக் திருப்பியும் இந்த பாயிண்ட் பிரேக்கர்ஸ்னால் ஒரு நல்ல மூவ் கொடுக்கும். ஸோ இந்த ரெண்டு ஸ்டாக் வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு கண்டி நம்ம சொன்னது. ஸோ நல்ல பிக் ஜிஆர்எஸ்சி, நல்ல பிக். ஸோ 205 ரீஜன்ஸை க்ராஸ் ஆகுது, திருப்பியும் 210 க்ராஸ் ஆகுதுன்னா 10 நிறைய வட்டி ரிஜெக்ஷன் பார்க்கலாம். 210 க்ராஸ் ஆகுதுன்னா நல்ல ஒரு அப் மூவ்மெண்ட் கொடுக்கும். ஸோ ஜஸ்ட் வெயிட் ஃபார் 1 or 2 days வெயிட் பண்ணுங்கள். 210 அப்புறம் இல்லை 206 அப்புறம் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து பை பண்ணலாம். ஸோ ஒரு அப் மூவ் கொடுத்தா நல்ல ஒரு கிட்டத்தட்ட 240 levelsக்கு ஈஸியாக போகிறது கூட சான்சஸ் இருக்குது. ஸோ இதான் நம்ம ஐஜிஎல் ஜிஆர்எஸ்சியோடது. ஜிஆர்எஸ்சி பை பண்ணீங்கன்னா ஹோல்ட் பண்ணுங்கள், ஒரு நல்ல மூமெண்ட் கொடுக்க போகுது. ஸோ அப்கமிங் பிக்ஸ் ஃபார் தி வீக். ஸோ போன வீக் நம்ம கிரானுவல்ஸ் நான் சொன்னேன், திருப்பியும் கிரானுவல்ஸ் வந்து பை ரேஞ்சில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பை பண்ணலாம், நல்ல ஒரு மூமெண்ட் கொடுத்துருக்கு. போன வீக் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் காட்டியிருந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து 315 சொன்னோம். ஸோ 340 levelsை ஹிட் ஆகிடுச்சு. ஸோ நல்ல ஒரு மூமெண்ட் கொடுக்குது. திருப்பியும் ஒரு நல்ல ஒரு அப் ப்ரொஜெக்ஷன் வந்து 370 levelsக்கு கொடுக்க சான்சஸ் இருக்குது. கீப் யுவர் டார்கெட் இன்டாக்ட், அதான் பை பண்ணியிருந்தீங்கன்னா. ஸோ திஸ் வீக் வந்து ஃபஸ்ட் ஸ்டாக்ஸ் வந்து சிஞ்சி. இந்த சிஞ்சி இன்டர்நேஷ்னல் வந்து ஒரு நல்ல ஒரு ரேஞ்சில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பிரேக் அவுட் பேட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ ஒரு ஒரு ஃபால்க்கு அப்புறம் திருப்பியும் ஒரு அப், அண்ட் திருப்பியும் சப்போர்ட்டில் எடுத்து திருப்பியும் கொஞ்சம் கன்சல்டேஷன், அதுக்கப்புறம் ஒரு பிரேக் அவுட்டில் சேனல் பிரேக் அவுட்டில் நிற்குது. இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் மேலே போகுதுன்னா நல்ல ஒரு அப் மூவ் கொடுக்கும். ஸோ அப்கமிங் டார்கெட்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 600 அண்ட் இந்த வீக்லி டார்கெட் வந்து 640 வரைக்கும் திருப்பியும் ஹிட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. 640 வந்து கண்டிப்பாக டேக் அவுட் ஆயிரும் நான் எதிர்பார்க்குறேன். ஆல் டைம் ஐஎம் 52 week ஐஏ பிரேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும், பிரேக் பண்ணுமா தெரியல, பட் ட்ரை பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ஒரு ஃபாலுக்கு அப்புறம் ஒரு ப்ரொஜெக்ஷன் ஆகி கொஞ்சம் ஆல்ட் ஆகுது. ஸோ திருப்பியும் அப் மூமெண்ட் கொடுக்கறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்கு. ஸோ இதான் சிஞ்சியோட இது. நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து டெல்டா கார்ப். டெல்டா கார்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லாங் டேர்ம் வந்து ஒரே பாயிண்டில் இதாகிட்டு, ஸோ ரேஞ்சு இந்த ரேஞ்சிலேருந்து வெளில போகுது. யூஸ்வலி இந்த ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் புஷ் கொடுக்குதுன்னா ஒரு நல்ல ஒரு அப் மூவ் கொடுக்கும். ஸோ இந்த வீக் வந்து 210-220 வரைக்கும் ஹிட் பண்ணலாம். லாங் டேர்முக்கு இது ஒரு நல்ல ஸ்டாக்குன்னு நான் சொல்லுவேன். நாட் பொசிஷனலுக்கு, வீக்லி பொசிஷனலுக்கும் உங்களுக்கு வந்து 5-2 இந்த வீக் வந்து ஈஸியாக 8% நான் எதிர்பார்க்குறேன் இந்த ஸ்டாக்லேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கும். பட் லாங் டேர்ம் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஸ்டாக்கை வந்து 300 levelsக்கு வரைக்கும் எதிர்பார்க்குறேன். நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்டாக். ஸோ ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக். ஸோ இந்த ஸ்டாக் பற்றி உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து கமெண்ட்ஸில் போடுங்க, நான் இதை பற்றி ஒரு டீட்டெயில் சொல்கிறேன். ஸோ ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், டெல்டா கார்ப் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ராகேஷ் ஜுன்ஜன்வாலாவும் இதில் ஒரு இன்வெஸ்டராக இருந்திருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து டாடா இன்வெஸ்ட். டாடா இன்வெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு என்டையர் ஒரு சப்போர்ட்லேருந்து திருப்பியும் மூவ் ஆகுது. ஸோ ப்ரீவியஸ் ஐஸை பிரேக் ஆகிட்டு அது கூட ஹை அண்ட் லோ. ஸோ ஒரு மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரில் மூவ் ஆகுது, இதுதான் ட்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படின்னா ஒரு வாட்டி ஒரு மார்க்கெட் அப்பில் போகுதுன்னா திருப்பியும் அதே பாயிண்ட்டுக்கு லோ ஆகாது, திருப்பியும் ஒரு லோக்கு வந்து திருப்பியும் ஹைக்கு போகும். திருப்பியும் ஃபால் ஆகும்போது ப்ரீவியஸ் ஐயை வந்து சப்போர்ட்டுக்கு எடுத்துக்கும், திருப்பியும் மூவ் ஆகும், திருப்பியும் ப்ரீவியஸ் ஐயை சப்போர்ட் எடுக்கும். ஸோ இதே பேட்டர்ன் வந்து நீங்கள் டாடா கன்சியூமரில் நிறைய வாட்டி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இது ஒரு ட்ரெண்டாக ஃபாலோ ஆகிருக்கு. ஸோ ஈவன் ஃபால்ஸ் இருந்தாலும் திருப்பியும் ஒரு நல்ல அப் மூவ் கொடுத்துருக்கு. ஸோ இப்பயும் அதே மாதிரி திருப்பியும் அதே பேட்டர்னை, இந்த பேட்டர்ன் ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் இது. ஸோ ப்ராஃபிட் புக்கிங் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பியும் அதே மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுது. ஸோ இந்த வீக் வந்து 1200 levelsக்கு வந்து டாடா இன்வெஸ்ட் வந்து மூவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. உங்கள் டார்கெட்டை வச்சுக்கலாம். மண்டேவே இது வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ், 1200 கிட்ட கொடுக்கக்கூடிய ஸ்டாக், நீங்கள் வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம் மண்டே. அண்ட் ஏயு பேங்க் வந்து நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து ஏயு பேங்க். ஏயு பேங்க் வந்து ஒரு நல்ல ஒரு பிக் ஃபார் இன்வெஸ்டிங்.
ஸோ ஒரு நல்ல ஒரு பிக். ஸோ இதை நீங்கள் வந்து பொசிஷனலாக ஹோல்ட் பண்ணுங்கள். 40 டேஸ்க்கு ஹோல்ட் பண்ணிங்கன்னா 30 டேஸ் 1 மந்த் கரெக்டாக ஹோல்ட் பண்ணிங்கன்னா 1350 லெவல்ஸ் கிட்ட ஆகும். இந்த வீக் வந்து இது வந்து 1220 ரீஜன்ஸ்க்கு ஹீட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதான் நம்ம டார்கெட். ஸோ நல்ல ஒரு ட்ரெண்டில் இருக்குது, சப்போர்ட்லேயும் இருக்குது, ஒரு அப்புஷ் கொடுக்கக்கூடிய ஸ்டாக். அதேமாதிரி வீடியோலும் லாங் டேர்மாக ஒரே ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. ஸோ ட்ரெண்டு பார்த்திங்கன்னா அப் ட்ரெண்டில் இருக்குது மார்க்கெட்டில். ஸோ அதேமாதிரி ஒரு ரேஞ்சுக்குள்ளேருந்து வெளில போக ட்ரை பண்ணுது. ஸோ திருப்பியும் ஐ அண்ட் லோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரே இதில் இருக்குது. ஸோ வீக்லி சார்ட் பார்த்திங்கன்னா கரெக்டாக ரீஜனில் இருக்குது. வீக்லி நம்ம சார்ட்டை சேஞ்ச் பண்ணுறோம். வீக்லி சேஞ்ச் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ ஒரு அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் திருப்பியும் ப்ரீவியஸ் ஐஸை வந்து பிரேக் பண்ணி மேலே போகுது. ஸோ ஒரு நல்ல ஒரு இதுக்கப்புறம் ஈஸியாக வந்து இங்கே வந்து 430 லெவல்ஸை வந்து ஹிட் ஆகிறது நீங்கள் பார்க்கலாம். 430 லெவல்ஸ் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து 10% வந்து இந்த வீக் வந்து ஸ்டாக் வந்து ரிட்டர்ன் கொடுக்குற ஸ்டாக். 370 க்ளோஸ் ஆகி முடிஞ்சிருக்கு. நல்ல ஒரு ஏரியா ஆஃப் ரெசிஸ்டன்ஸாக ரொம்ப நாளாக இருந்த ரெசிஸ்டன்ஸை டேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ அப்கமிங் வீக் வந்து நான் வந்து இதில் வந்து 370 எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ லெட் சி ஹிட் ஆகுதான்னு. அண்ட் சில ஸ்டாக்ஸ் வந்து நம்ம அனாலிசிஸ் லாஸ்ட் யூஷுவல் வச்சுருக்க மாதிரி இந்த வீட்டும் டிவிஎஸ் எலக்ட்ரானிக்ஸ் வச்சுருக்கோம். அதுக்கு முன்னாடி ஏவிஎஸ் ஸ்மார்ட் பார்த்துடலாம். ஏவி அரவிந்த் ஸ்மார்ட் ஸ்பேஸ் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டாக். ஸோ இன் த டேர்ம்ஸ் ஆஃப் பிரேக் அவுட், ஸோ கண்டினியூஸாக ஒரு சப்போர்ட் அண்ட் கன்சல்டேஷன் ஒரு பிரேக் அவுட், திருப்பியும் ஒரு பிரேக் அவுட் கொடுக்க ட்ரை பண்ணுது. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து ஈஸியாக இது வந்து 120 லெவல்ஸை வந்து ஈஸியாக ஹிட் ஆயிரும் 1 or 2 டேஸில். ஸோ உங்களுக்கு வந்து மண்டேவே க்ளோஸ் பண்ணும், மண்டே இன்ட்ராடே பண்ணணும்னு நினச்சாலும் இந்த ஸ்டாக் உள்ள ஸ்டாக். ஸோ 120லேருந்து 130 வரைக்கும் இந்த டார்கெட் நல்ல ஒரு ஸ்டாக்காக இருக்க போது வீக்லி பையர்ஸ்க்கு. ஸோ அரேஞ்ச் ஸ்மார்ட்டையும் ரேடாரில் வச்சுக்கோங்க. அண்ட் ஆர்த்தி ட்ரக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி சார்ட் உங்களுக்கு காட்டால் ஒரு ட்ரெண்ட்லேருந்து திருப்பியும் பிரேக் அவுட் கொடுக்குது. ஸோ ஈஸிலி திருப்பியும் இங்கே ஒரு பிரேக் அவுட் இருந்தது, திருப்பியும் ஒரு பிரேக் அவுட் கொடுக்குது. ஸோ திருப்பியும் இந்த வீக் வந்து 770 லெவல்ஸை மண்டே வந்து நல்ல ஒரு இன்ட்ராடே பிக்காக இருக்க போகுது ஆர்த்தி ட்ரக்ஸ் வந்து. ஸோ ஃபைனல் ஸ்டாக் வந்து டிவிஎஸ் எலக்ட்ரானிக்ஸ். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் டிவிஎஸ் எலக்ட்ரானிக்ஸ் வந்து ஒரு மூமெண்ட் கொடுக்குதுன்னு. ஸோ ஒரு ஃபால்க்கு அப்புறம் திருப்பியும் ஸ்லோவாக ஸ்டெடியாக ரைஸ் ஆகுது. திருப்பியும் இந்த இடத்துல மல்டிபிள் டேஸ் வந்து ஒரு கன்சாலிடேஷன் மாதிரி இருந்திருக்கு. ஸோ இந்த ரேஞ்ச்லேருந்து வெளில போனால் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் கொடுக்கும். ஸோ நான் 200ல் டிவிஎஸ் எலக்ட்ரானிக்ஸ் வந்து 200 லெவல்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இந்த வீக். இந்த வீக் வந்து இதான் நம்ம பை. ஸோ இந்த வீக் வந்து பொசிஷனல் பை பார்த்திங்கன்னா சென்ஜி, டெல்டா காப், டாடா இன்வெஸ்ட், பிடிஎல், ஏயு பேங்க். ஸோ இந்த 5 ஸ்டாக் வந்து உங்கள் ரேடாவில் வச்சுக்கோங்க. மிச்சம் இருக்க ஸ்டாக்ஸ் வந்து கீப் இட் ஃபார் அனாலிசிஸ் டிவிஎஸ் எலக்ட்ரானிக்ஸ், அரவிந்த் ஸ்மார்ட் அண்ட் ஆர்த்தி டெக்ஸ் வந்து 3 அனாலிசிஸ் பர்பஸ்க்கு வச்சுக்கோங்க. இந்த 5 ஸ்டாக் ஆர் இன்ட்ராடேக்கு வந்து ஒரு நல்ல ஸ்டாக்காக இருக்கும், 1 or 2 டேஸில் நல்லா போகக்கூடிய ஸ்டாக். ஸோ இதுதான் நம்மளோட இந்த வீக்கோட பிளான். ஸோ இந்த ஸ்டாக்ஸ்குள்ளே தான் நம்ம இந்த வீக் வந்து ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ தட்ஸ் இட்ஸ் கைஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட இது பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், பை பை.